வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன் வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்து விடுங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். பேசாக் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்திய தூதரக அலுவலகம் 5 மாதம் 26 புதன்கிழமை மூடப்பட்டிருக்கும் என்று சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தலாக காணப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 1157 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 15 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 442,071 நபர்கள் ஆகும். சவுதி அரேபியாவில் இதுவரை வைரஸ் தொற்றின் காரணமாக உயிர் இழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,264 நபர்கள் ஆகும். தற்பொழுது வைரஸின் முதலாவது வைரஸ் தடுப்பூசிகள் பெறுவதற்காக ஓப்பன் ஆகியிருக்கின்றது தவக்கலான ஆப்ஸில் இருக்கின்றது ரியாத்தில். இகாமா மற்றும் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா இலவசமாக நீடிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு வெளியே இருக்கும் அனைத்து வெளிநாட்டவருக்கும் இகாமா, எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா மற்றும் விசிட் விசா அனைத்தும் இலவசமாக நீடிக்க மன்னர் சல்மான் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள் மீண்டும் சவுதி அரேபியா திரும்ப முடியாமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இகாமா மற்றும் விசிட் விசா அனைத்தும் 2 மாதம் 2 வரை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட சவுதி அரேபியா நுழைவதற்கு தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து சவுதி அரேபியா வர முடியாமல் இருக்கும் அனைத்து வெளிநாட்டவருக்கும் இந்த கால நீடிப்பு பொருந்தும். இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணிகள் வருவதற்கான தடைகள் 14 வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் தாயிஃப் பகுதியில் பிராந்தியத்தில் கடுமையான மழைவீழ்ச்சி பதிவாகியிருக்கின்றது. வைரஸ் காலத்தில் அரசு தடை விதித்த நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்களின் இகாமா, எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா 2 மாதம் 2 வரை நீடிக்கப்படுகின்றது. இந்திய தூதரகத்தின் கன்சுலேட்டர் கொள்கையின் கீழ் இந்திய மக்களுக்கான சேவைகள் 28 மற்றும் 29 நஜ்ரான் பகுதியில் விஎஃப்எஸ் குழு தூதர அதிகாரிகள் இந்த சேவையை வழங்க இருக்கின்றார்கள். இந்தியாவின் மும்பையில் உள்ள சவுதி அரேபியாவின் துணை தூதரகம் அனைத்தும் வகையான விசா ஸ்டாம்பிங் பெறுகின்ற 31 திங்கக்கிழமை மீண்டும் தொடங்க இருக்கின்றது. மே மாதம் 31 திங்கக்கிழமை மீண்டும் மும்பையில் உள்ள சவுதி அரேபியாவின் துணை தூதரகம் அனைத்து வகையான விசா ஸ்டாம்பிங் பெறுகின்ற 31 திங்கக்கிழமை மீண்டும் தொடங்க இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் 137 பொருட்களின் விலைகள் அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் கடந்த 1 வார காலத்தில் மட்டும் வைரஸ் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீறியதன் அடிப்படையில் 25,101 விதிமீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் கரும்பூஞ்சை தொடர்பான நோய் பாதிப்புகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்று சவுதி அரேபியாவின் சுகாதார பேச்சாளர் அறிவித்துள்ளார். இன்று தொடக்கம் இந்தியா உட்பட சிவப்பு பட்டியலுள்ள நாடுகள் பயணிகளுக்கான நுழைவை பஹ்ரன் இடைநிறுத்துகின்றது. 1st முதல் குறிப்பிட்ட சில இடங்களில் தடுப்பூசிகள் செலுத்தி கொண்டவர்களுக்கு மட்டும் அனுமதி. சவுதி அரேபியா மீண்டும் நினைவூட்ட விரும்புகின்றது சுகாதார அமைச்சகம். வெறும் 1st தொடக்கம் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் சில இடங்களுக்கு நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று சவுதி அரேபியா உள்துறை அமைச்சக பேச்சாளர் அறிவித்துள்ளார். விளையாட்டு பூங்காக்கள், பொழுதுபோக்கு அரங்குகள், வணிக பகுதிகள், கலாச்சார நிகழ்வுகள், போக்குவரத்துக்கள், பொது போக்குவரத்துக்கள் வைரஸை தடுக்க சில விஷயங்களை கடைப்பிடிக்குமாறும் சுகாதார அமைச்சகம் அனைவரையும் வலியுறுத்தியிருக்கின்றது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல், முகமூடி அணிந்து கொள்ளுதல், முகக்கவசம் அணிந்து கொள்ளுதல், சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும், கூட்டங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும், கைகளை கிருமி நீக்கம் செய்து அடிக்கடி கழுவ வேண்டும் போன்ற பல்வேறு நடைமுறைகளை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றனர். வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலச்சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் பூதமங்கல நூரஃபின் அறிக்கையாதனில் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் மாநில நிர்வாகிகளின் பட்டியல் 2020 மற்றும் 2021 ஜனவரி மாதம் ஏற்கனவே இருந்து வந்த 2020 ஆண்டின் நிர்வாகம் கலைக்கப்பட்டு விட்டது.
புதிய நிர்வாக பட்டியலில் மாநில ஒருங்கிணைப்பாளர் நெல்லை மாரியக்கர் அறிவித்தது மட்டுமே செல்லத்தக்கதாகும். 2021 மாநில நிர்வாக பட்டியல் மட்டும் நிர்வாகத்தில் செயல்படக்கூடியவர்கள் முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தாலும் இந்த நாள் நிர்வாகிகளாக இருந்தாலும் தாங்கள் சொந்த தேவைகளுக்காக வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் பெயரை எக்காலத்தக்கம் பயன்படுத்தக்கூடாது. சில சகோதரர்கள் சொந்த தேவைகளுக்காக வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் பெயரை தமது குடும்ப பிரச்சினைக்காகவோ அல்லது விசா விஷயமாகவோ பயன்படுத்தியதாக மாநில நிர்வாகத்துக்கு புகார் வந்தவண்ணம் இருக்கின்றது. ஏற்கனவே இருந்த மாநில தலைவர் அப்துல் வாஹித் அனுமதி பெற்று ஒருங்கிணைப்பாளர்கள் 2021 மாநில நிர்வாகம் அறிவித்தவர்கள் மட்டும் மாநில நிர்வாகிகள் செயல்படப்பட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சவுதி அரேபியா, குவைத், கத்தார், துபாய், ஒமான், சிங்கப்பூர், பஹ்ரன் ஆகிய மண்டல நிர்வாகிகள் உறுப்புகள் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் யாரும் சங்கத்தின் பெயரை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று மீறுபவர்கள் மீது சட்ட ரீதியில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு நூர் முகமது, மாநில துணை பொதுச் செயலாளர், வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம், தமிழ்நாடு. இன்று முதல் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு பயணத்தடை விதித்துள்ளது பஹ்ரன். சவுதி அரேபியாவில் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கான நடைமுறைகள். சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் திங்களன்று சவுதி அரேபியா குடிமக்கள் அல்லாத பயணிகள் மற்றும் நோய் தடுப்பு மருந்துகள் இல்லாத விலக்கு குழுக்களிடமிருந்து வருபவர்களுக்கு நுழைவு இடைநிறுத்தப்படாத நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. இது அரபு மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் வழிமுறைகள் மற்றும் நிறுவன தனிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. நிறுவன தனிமைப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்கள், விலக்கு அளிக்கப்பட்ட குழுக்கள், காப்பீட்டுக் கொள்கை தொடர்பான நடைமுறை ஆகியவற்றின் விரிவான புது விதிகளின் தொகுப்பை வழிகாட்டி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இது விமான நிறுவனம் கெரியரின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்பு கூறுதலுக்கான கூடுதலாக உள்ளது. சவுதி அரேபியா ராட்சியத்தில் வைரஸ் பரவுவதை தடுக்க பயன்படுத்தப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நெறிமுறைகள் மற்றும் அவற்றை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவம், தவக்கலான பயன்பாட்டை பயன்படுத்துவதற்கான கொள்கை, அறிவிக்கப்பட வேண்டிய எச்சரிக்கைகள் ஆகியவற்றுடன் அனைத்து விமானங்கள் மற்றும் விமான நிலையங்களில் பயணிகள் தொடர்வதை வழிகாட்டி உறுதிப்படுத்தினார். பயணிகளுக்கு மற்றும் சான்றளிக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் தொடர்பான சுகாதார தேவைகள் வழிகாட்டி விமான நிலையத்துக்கு வருகை நடைமுறைகளை தொட்டதும் அனைத்து வருகையாளர்களும் விமான நிலையங்களிலும் அவற்றின் வசதிகளிலும் பயன்படுத்தப்படும் சுகாதார முன்னெச்சரிக்கைகள் மற்றும் நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும், பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டை பெற குறிப்பிட்ட பாதைகளுக்கு பயணிகள் வழி நடத்துவதையும் வலியுறுத்தினர். நிறுவன தனிமைப்படுத்தலின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தும் அனைத்து பயணிகளையும் வழிகாட்டி பதிவிறக்கம் செய்து தேவைப்படும் போது குறிப்புகள் வைக்குமாறும் விமான போக்குவரத்து ஆணையகம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. சவுதி அரேபியா விமான நிலையங்களில் உள்ள டெர்மினல்களின் பார்வையாளர்களுக்கு ஒருங்கிணைந்த சுகாதார சூழலை வழங்கும் நோக்குடன் ராட்சியத்தின் விமான நிலையங்களிலும் அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை சவுதி அரேபியா விமான போக்குவரத்து ஆணையகம் பயன்படுத்துகின்றதும் குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், பொது சுகாதார அமைச்சகம், சவுதி அரேபியா தரவு ஆகியவற்றின் பங்காளிகளுடன் ஒத்துழைப்புடன் சுகாதார பாதுகாப்பு தேவைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தும் நோக்குடன் ஒரு பட்டறையை நடத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் இதில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.18 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 52.99 புள்ளிகள். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 207.99 புள்ளிகள், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 226.90 புள்ளிகள். நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.